வணக்கம் மக்களே, தினமும் 5 பாதாமை ஊற வைத்து சாப்பிடுவதால் உடல்ல உண்டாகும் மாற்றங்கள் என்ன, ஆய்வு சொல்லும் ஆரோக்கிய நன்மைகள் தான் பார்க்க போறோம். வாங்க இப்ப பதிவுக்குள்ள போயிடலாம். உடல் ஆரோக்கியத்தின் பாதாமின் பங்கு வந்து அளக்க முடியாதது அப்படின்னு சொல்றாங்க. அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம பதிவை நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் போட்டு சைட்ல இருக்கிற பெல் ஐக்கான பிரஸ் பண்ணிக்கோங்க. இது போன்ற பார்க்கலாம். முதல் விஷயம், தினசரி ஆரோக்கியத்தில் பாதாம் சேர்ப்பது உடலுக்கு வந்து பாத்தீங்கன்னா வேண்டிய ஊட்ட சக்திகளை பெறுவதற்கு உதவும். ஊற வைத்த பாதாம் அப்படின்றது ஒரு இரவு முழுக்க வந்து பாதாம நீர்ல வந்து மூழ்க வைத்து சாப்பிடுறதுங்க. பாதாம அப்படியே சாப்பிடுறத காட்டினும் ஊற வைத்து சாப்பிடுறது சிறந்தது அப்படின்றாங்க. ஏன் அப்படின்னா பாதாமின் தோல்ல உள்ள டானின்கள் மற்றும் அமிலங்களின் எண்ணிக்கையை வந்து குறைக்க இந்த முறை வந்து உதவுகிறது. இவை உடல்ல வந்து ஊட்ட சக்திகளை உறிஞ்சுவதை தடுக்கிறது அப்படின்றாங்க. முக்கியமாக பாதாமை நீரில் ஊற வைக்கும் போது உடலில் அதிகப்படியான உயிர் சக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பாதாம் வந்து ஆரோக்கியமானது என்றாலும் இந்த கொட்டைகளை ஊற வைப்பதன் மூலம் அவற்றில இருந்து அதிக வைட்டமின்கள் மற்றும் தாதுக்களை உறிஞ்ச முடியும் அப்படின்றாங்க. மேலும் இது செரிமானத்தை மேம்படுத்த உதவும், நொதி செயல்பாட்டை தூண்டும், அதோடு ஊற வைத்த பாதாமின் சுவையுடன் கூடுதலாக வந்து நம்ம வந்து தேனோ இல்லைனா ஏதாவது ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்றாங்க. இது பல்வேறு உணவு தயாரிப்புகளும் வந்து பயன்படுத்திட்டு தான் வராங்க. ஸோ பாதாம் வந்து பல ஊட்ட சக்திகளை கொண்டுள்ளது. மேலும் வைட்டமின் பி மற்றும் லிபேஸ் போன்ற என்சமைன்கள் உள்ளது. யூஎஸ்டிஏ தேசிய ஊட்ட சக்தி அந்த தரவு தளத்தின் படி வெண்மையாக்கப்பட்ட பாதாம் வந்து பொட்டாசியம், நார் சக்தி, புரதம் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்புகள் இதெல்லாம் வந்து காணப்படுது அப்படின்னு சொல்றாங்க. இது ஒட்டுமொத்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்கள் தவிர கால்சியம் மற்றும் இரும்பு போன்றவையெல்லாம் வந்து கொண்டிருக்கு அப்படின்றாங்க. அதாவது பாதாம்ல இருந்து ஊற வைத்த பாதாமை வந்து நாம வந்து பெற விரும்பினால் முன்கூட்டியே வந்து செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் கிடையாது, ஒரு கிண்ணம் தண்ணீர்ல 2 கப் பாதாம் சேர்த்து வெதுவெதுப்பான நீராக வந்து ஆக்கி மூடிவிடும். ஒரு 12 மணி நேரம் கழித்து வந்து தண்ணீரை வடிகட்டி 2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம உப்போலனா வந்து நம்ம சேர்த்து சாப்பிடலாம் அப்படின்னு சொல்றாங்க. மீண்டும் கிண்ணத்தில் வெதுவெதுப்பான நீர்ல பாதாமை சேர்த்து ஊற விட்டு 12 மணி நேரம் கழிச்சு பாதாமுடைய அந்த பழுப்பு தோல் எளிதாக வெளிவந்துடும். இந்த ஊற வைத்த பாதாம் ஊட்ட சக்தி ஆற்றலை இழக்காமல் வைத்திருக்க செய்யும் அப்படின்றாங்க. இந்த நிலையில பாதாம நம்ம ஒரு வாரம் தொடர்ந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா நம்ம வந்து பாத்தீங்கன்னா சருமம் மற்றும் முடியை மேம்படுத்த உதவும். குழந்தைகளுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான குறைபாட்டை தீவிரமாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் இந்த பிரச்சனையெல்லாம் தீர்க்க பாதாம தினமும் கொடுங்க. கர்ப்பிணிகள் கருவின் தொடக்க காலம் முதலே தினசரி பாதாம் சாப்பிட்றது நிறைவான ஃபோலிக் அமிலம் பெறுவதற்கு உதவும் அப்படின்னு சொல்கிறாங்க. பாதாம் நல்ல அளவு நார் சத்து கொண்டுள்ளது. ஊற வைத்த பாதாம் வந்து பார்த்தீங்கன்னா பெரிஸ்டால்டிக் இயக்கத்தை சீராக்க உதவுகிறது. இதனால் மலச்சிக்கல், அஜீரணம், வீக்கம் மற்றும் தசை பிடிப்புகள் போன்ற அறிகுறிகளை குறைக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. எனவே மக்களே, பாதாம தினந்தோறும் 2-3 எடுத்துக்கோங்க. குறிப்பாக ஊற வைத்து எடுத்துக்கோங்க, ஆரோக்கியத்தை பெறுங்க. இது போன்ற பல்வேறு ஆரோக்கியமான விஷயங்கள் உங்களுக்கு வேணும், நீங்கள் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம் மக்களே.